பிக் பாஸில் இன்றைக்கி ஃபோர்த் எவிக்ஷன் நடக்க போகுது. இந்த ஃபோர்த் எவிக்ஷனுக்காக நாமினேட் பண்ணப்பட்டவங்க யார் யாருன்னா, ரியோ, பாலா, சம்யுக்தா, சோம், அனிதா, சுச்சி, ஆரின்னு ஏழு பேர் நாமினேட் பண்ணப்பட்டிருக்காங்க. இதில் யாரில் எவிக்டாக வாய்ப்பு இல்லைங்கிறத முதல்ல பார்த்துருவோம். முதல்ல பாலா எவிக்டாக வாய்ப்பே இல்லை. அதுக்கான காரணம் என்ன தான் இவர் குறும்புத்தனமான வார்த்தைகளையும் தேவையில்லாத வார்த்தைகளையும் சொன்னாலும், நல்ல நல்ல கண்டென்ட்டாக இவர் மட்டும்தான் இருக்கிற கண்டஸ்டண்ட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இதனாலேயே இவருக்கு ஓட்டு அதிகமாக போடுறது ஆகணும். அதனால் இவர் எவிக்டாக வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது சோம், இவருமே எவிக்டாக வாய்ப்பு இல்லை. அதுக்கான காரணம் ரீசெண்டாக நடந்த சில டாஸ்கில் நல்லாவே இவர் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதனால் ஃபேன் பேஸுமே இவருக்கு அதிகரிச்சிருக்கும். அந்த ஃபேன் பேஸால் ஓட்டுமே இவருக்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். மூணாவதா சம்யுக்தா, இவங்களுமே எவிக்டாக வாய்ப்பு இல்லை. இதுக்கான காரணம் போன டைமில் பாலா கூட கூட்டணி வச்சு பல பேருக்கு இது இரிட்டேட் ஆச்சு. அதனால் இவங்களுக்கு ஓட் கம்மியானது. அதை யூகிச்சுக்கிட்ட சம்யுக்தா பாலா கிட்டேருந்து விலகி ரீசெண்டாக நடந்த டாஸ்கில் செம பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, மைக்ரோ ஓவனில் அந்த செகண்ட்ஸை கால்குலேட் பண்ணி அதை அந்த மணிக்கூடு டாஸ்கில் அப்ளை பண்ணி வின் பண்ணாதான் இருக்கட்டும், பல விஷயங்கள் இதனால் பண்ணியிருக்கிறதால இவங்க எவிக்டாக வாய்ப்பு இல்லை. அடுத்து ஆரியும் ரியோவும் எவிக்டாக வாய்ப்பு இல்லை. இதுக்கான காரணம் ரியோ வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஃபேஸ் அப்படிங்கிறதால அவர் கொஞ்சம் ஃபேன் பேஸ் ஏற்கனவே இருப்பாங்க, அதனால் ஓட் வந்திருக்கும் அவருக்கு. அடுத்து ஆரி, இவர் கரெக்டான விஷயங்களை பேசுகிறதால பல பேருக்கு இவருக்கு பிடிச்சி போய் அதிகமாகவே ஓட்டு இவர் வந்துட்டுருது. கடந்த பல நாளாக பல எவிக்ஷனாகவே முதல் பிளேஸில் விழுந்துட்டுருக்காரு. இவர் எவிக்டாக வாய்ப்பு இல்லை, அதை வச்சு நான் சொல்கிறேன். ஃபைனலாக இங்கே இருக்கிறது யார் யாருன்னா, அனிதாவும் சுஜித்ராவும் தான். முதல்ல சுஜித்ராவை பற்றி சொல்லிடலாம். பல பேருக்கு சுஜித்ரா உள்ளே வந்ததே பிடிக்கலை. அதே தாண்டி உள்ளே இவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமே பல பேருக்கு இங்கே இரிட்டேட்டை தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. அதனால் சுஜித்ரா வெளியே போக வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இன்கேஸ் இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சிலிருந்து ஆறு பேர் எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்கணும். ஆனால் இப்போ மூணு பேர் மட்டும் வெளியே போயிருக்காங்க. ஆக இப்போ நடக்க போகிற எவிக்ஷனை சிங்கிள் எவிக்ஷனாக இருந்தால் சுஜித்ரா வெளியே போகிறது கன்ஃபார்ம். அதுவே டபுள் எவிக்ஷனாக இருந்தால் சுஜித்ராவோட நம்ம செய்தி வாசிப்பாளர் அனிதாவும் வெளியே போக வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஏன்னா அனிதாவுக்கு சுஜித்ரா கருத்து கம்மியான ஓட்டு அனிதாவே வந்திருக்குங்கிறது என்னுடைய கெஸ் அதில் தான் நான் சொல்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் யார் இன்றைக்கி எவிக்ட் ஆவாங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வைல்டு கார்டு என்ட்ரியில் யாராச்சும் ஒருத்தவங்க உள்ளே போகவே வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுங்கிறத இன்றைக்கி எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.